வணக்கம். கேடிகே தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொலைபேசி விற்பனை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 150 பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கம். இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி. இலவச அரிசி வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பம். தொடர்பான விரிவான செய்திகள். தொலைபேசி உள்ளிட்ட தொலைத்தொடர்பு உபகரணங்களை விற்பனை செய்யும் 99% இடங்கள் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து வர்த்தக உரிமம் பெறவில்லை என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், தொலைபேசி உள்ளிட்ட தொலைத்தொடர்பு உபகரணங்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் போது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து வர்த்தக உரிமம் பெற வேண்டும். வர்த்தக அனுமதி பத்திரமின்றி யாராவது தொலைத்தொடர்பு உபகரணங்களை விற்பனை செய்தால் அது தொடர்பில் விசாரணை நடாத்துவது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பொறுப்பாகும். தொலைத்தொடர்பு சட்டத்தை மீறி சாதனங்கள் விற்கப்பட்டால் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து போலீசார் மூலம் சோதனை நடத்த வேண்டும். ஆணையத்தின் விசாரணைகளுக்கு பிறகு உரிமம் இல்லாமல் தொலைத்தொடர்பு கருவிகளை விற்பனை செய்யும் இடங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பட்டியல் தொடர்பான முறைப்பாடுகள் அந்தந்த போலீஸ் நிலையத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்களின் கடன் பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. பதிவு செய்யப்படாத நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று அதனை செலுத்த முடியாத சுமார் 1000 பேரிடம் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக கடன் நிவாரண சபை திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2012 ஆண்டளவில் 55 வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நாட்டில் இயங்கி வந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டளவில் அதனை 35 குறைக்க முடியும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த நிதி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு இலங்கை மத்திய வங்கிக்கு உண்டு. வங்கி இல்லாத நிதி நிறுவனங்களுக்கு எதிராக வைப்பு தொகையை தவறாக பயன்படுத்தியதற்காக இலங்கை மத்திய வங்கி வழக்கு தாக்கல் செய்துள்ளது. கொரோனா தொற்று நோய் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் மோசமடைந்ததால் கடந்த காலங்களில் பலர் வாகனங்கள் நிலம் உள்ளிட்ட சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் பெற்றனர். அடமானம் வைத்து அதிலிருந்து மீள முடியாத மக்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் நிவாரணம் வழங்கப்படும். நீதியமைச்சகத்தின் கீழ் உள்ள கடன் நிவாரண பங்களிப்பு வாரியம் தனிநபர்களுக்கு இது தொடர்பான நிவாரணங்களை வழங்கும். பல்வேறு காரணங்களால் கடனில் சிக்கி தவிக்கும் மக்கள் கடன் பெற அடமானம் வைத்துள்ள சொத்தை மீட்க முடியாமல் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இதன் மூலம் கடன் வழங்கியவர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் கடன் பெற்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடாத்தி சலுகை வழங்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு காரணங்களால் கடலில் சிக்கி தவிக்கும் மக்கள் கடன் பெற அடமானம் வைத்துள்ள சொத்தை மீட்க முடியாமல் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இதன் மூலம் கடன் வழங்கியவர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் கடன் பெற்றவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சலுகை வழங்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படாத பல்வேறு நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று சிரமத்திற்குள்ளான மக்களுக்கு விசேட நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பாக வருடத்திற்கு சுமார் 35,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. கடன் நிவாரணம் வழங்குவதில் நிதி வரம்பு இல்லை. 1 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் பெற்று சிரமப்படும் நபருக்கு கூட தேவையான நிவாரணம் வழங்கப்படுகிறது என கடன் நிவாரண சபை திணைக்களத்தின் செயலாளர் சுபாசினி தயானந்த் தெரிவித்துள்ளார். 100 முதல் 150 பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை அடுத்த 4 மாதங்களுக்குள் நீக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இது மாற்று விகிதங்கள் அந்நிய கையிருப்பு அல்லது பணவீக்கத்தை எதிர்மறையாக பாதிக்கவில்லை என்றால் மட்டுமே ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணனிகள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் போன்ற மின்னணு சாதனங்கள், அத்துடன் வீட்டு உபயோகப் பொருட்கள், எழுது பொருட்கள், உணவு, ஆடை பொருட்கள், தோல் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், உதிரி பாக்கங்கள், மூலப்பொருட்கள் போன்றவற்றின் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்க திட்டமிடப்பட்டுள்ளன. அதிவெளி விவசாய உபகரணங்கள், குளியலறை சாதனங்கள் மற்றும் பீங்கனோடுகள் ஆகியவற்றின் மீதான தடையும் நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான வீதி இருப்பு பகுதிகளில் பொருட்களை விற்பனை செய்வதற்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் பல உற்பத்தியாளர்கள் தமது பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதன் காரணமாக சுயதொழில் செய்யும் சிறு மற்றும் வீட்டு தொழில் முனைவோர் பண்டிகை காலங்களில் சாலையோரங்களில் இருந்து தங்கள் பொருட்களை இலவசமாக விற்பனை செய்ய தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வீதியிருப்புகள் தொடர்பில் ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட பிரதேசங்களில் குறித்த பிரதேச செயலாளரின் அனுமதி மற்றும் மேற்பார்வையுடன் நிரந்தர நிர்மாணங்களை மேற்கொள்ளாமல் உற்பத்தியாளர்கள் தமது பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள்.
மகரகம் உட்பட பல இடங்களில் ஆடைகள் விற்பனைக்காக இவ்வாறு விசேட இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டின் ஏனைய அனைத்து பகுதிகளிலும் தற்காலிகமாக சுயதொழில் செய்யும் உற்பத்தியாளர்கள் பண்டிகை காலம் முடியும் வரை தமது பொருட்களை நுகர்வோருக்கு விற்பனை செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 29 லட்சம் குடும்பங்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி விவசாயிகளிடமிருந்து வாங்கும் நெல்லை அரிசியாக மாற்றி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்க உள்ளது. ஒரு குடும்பத்திற்கு மாதாந்தம் 10 கிலோ அரிசி வீதம் 2 மாதங்களுக்கு இலவச அரிசி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கேடிகே தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.